திருமண விழாவில் உறவினருக்கு விழுந்த அறை. திடீரென மாப்பிள்ளை மாறிய அதிர்ச்சி. முறைமாமனுக்கு அடித்த அதிர்ஷ்டம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த பெரியகாட்டுப்பாளையம் ஊரைச் சேர்ந்த ஸ்ரீதருக்கும் பன்ருட்டியைச் சேர்ந்த ஜெயசந்தியா என்பவருக்கும் இருவீட்டார் சம்பந்தத்துடன் நிச்சயம் செய்து திருமண நாள் குறிக்கப்பட்டது. அதன் பேரில் நேற்று முன்தினம் காடாம்புளியூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற இருந்த திருமணத்தில் டிஜே நிகழ்ச்சிக்கு பெண் வீட்டார்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் பெண் அழைப்பு முடிந்து திருமண மண்டபத்தில் அனைவரும் டிஜே பாடலுக்கு நடனமாடிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது மணமகள் வீட்டார் மணமகன் மற்றும் மணப்பெண்ணை நடனமாட வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணமகன் மேடையில் அமர்ந்துள்ளார். மணமகள் மற்றும் மணமகள் உறவினர்கள் சினிமா பாடலுக்கு வெகு நேரமாக ஆண்களுடன் நடனமாடிய போது உறவினர் ஒருவர் மணப்பெண் மேல் கை வைத்து நடனமாடியதால் மணமகன் உடனடியாக மணப்பெண்ணிடம் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அந்த நபரை பலார் என விட்டுள்ளார் மாப்பிள்ளை. இதனால் இரு குடும்பங்களிடையே மோதல் ஏற்பட்டு திருமண மண்டபத்திலிருந்து மணமகள் வெளியேறினார். உடனே மணப்பெண்ணுக்கும் முறைமாமனுடன் பன்ருட்டி திருவதிகை வீட்டானேஸ்வரர் திருக்கோவில் திருமணம் நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து மணமகன் ஸ்ரீதர் பன்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் நடனமாடிக்கொண்டிருந்த போது மணப்பெண்ணின் மீது ஒருவர் கைப்போட்டு ஆடியதால் கோபம் ஏற்பட்டது. இதை கேட்டதற்கு அவரது முறைமாமனுடன் அந்த பெண் திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டார். இதனால் நானும் எனது குடும்பமும் உறவினர்களும் மனவேதனை அடைந்துள்ளோம். திருமண நிச்சயதார்த்தம் முதல் திருமணம் வரை எங்களுக்கு ₹7 லட்சம் செலவாகியுள்ளது. எனவே எனது வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. ஆகையால் மணமகள் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் பன்ருட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.